கதவுகள் கட்பது. ஒரு விஷயத்தை நீ முழுமையாக அந்த வலியை உணர்ந்து அதை படித்து உன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டால் உன்னுடைய எல்லா எல்லைகளுக்கும் நீ போய் தொடலாம். அந்த சுகிசிவம் சார் சொன்னார், இந்த நாய், ஒரு நாய் இருந்துச்சான், அந்த நாய் வாக்கிங் போச்சான். தகுதி என்னன்னு எனக்கு இந்த குரு சொல்லி கொடுத்தது. நாய் வாக்கிங் போச்சு, நாயா வாக்கிங் போவோம்? நாயை கூட்டிட்டு ஒருத்தர் வாக்கிங் போனாரு. சில பேர் நம்மளை கடுப்பேத்துவான் பார்த்திருக்கீங்களா, நாயை கூட்டிகிட்டே ஒருத்தர் போயிட்டு இருந்தாரா, என்ன சார் நாயோட வாக்கிங்கா, ஏன் எப்படி தெரியுது அப்படின்னு இருக்கான். ஏன் சார் கோவப்படுறீங்க, நான் உங்ககிட்ட கேட்கலையே, திட்டுறாங்கல்ல நம்ம நாயை வச்சு, நாய் பவுன்ட்டு போயிடுச்சு. நான் நாய்கிட்ட தானே கேட்குறேங்கிறார். அவர் என்ன சார் நாயோட வாக்கிங்கான்னு இல்லை, லேட்டாக சிரிக்கிறீங்க பார். ஒரு நாய் வந்து வாக்கிங் போயிருக்கு, ரொம்ப அழகா சொல்வாரு, நான் அது முயற்சிக்கிறேன் சொல்றதுக்கு. அந்த நாய்க்கு, அந்த நாய் மேல இன்னொரு ஒரு தெரு நாய்க்கு லவ் வந்துருச்சான், சரியா? இது லொல்லுன்னுச்சா, அதுவும் லொல்லுன்னுச்சா, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாதியா இருக்க தெரியாம பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா அது கார்ல கூட்டு போயிட்டார். ஒரு நாள் வெயிட் பண்ணிச்சு வாக்கிங் தெருவில் வந்த நாய். இந்த வாக்கிங்க்கு வந்த நாயை பார்க்க முடியல, மோப்பம் பிடிச்சி வீட்டுக்கு போயிடுச்சு. பவுன்னுச்சு பாருங்க, பால்கனில கட்டி போட்டு இருந்தாங்க, எட்டி பார்த்தா தெரு நாயி, ஹே நீ எப்படி இங்க, உன்னதான் பார்க்க வந்தேன், நல்லா இருக்கியா, சூப்பரா இருக்கிறேன், நான் நல்லா இல்லை, ஏன் வா போலான்ச்சான். அப்ப அந்த நாயில வரமாட்டேன்ச்சான். ஏன், நான் உன்னை லவ் பண்றேன், வா வரமாட்டேன். ஏன், நல்லா சோறு போடுறாங்க இங்க. தெரு நாய் சொல்லிச்சா, ஒரே சோறு, வெளியில வா, வெரைட்டி ரைஸ், வா கம் அவுட் கம் அவுட். இந்த நாய் சொல்லிச்சா, வரமாட்டேன். ஏன், எங்க ஐயா வரட்டும், வந்தா கேட்டுட்டு வந்துடுறேன். இதை நான் சொல்றேன், அந்த திருநாய் கேட்டுச்சான், நீ என்ன எம்ஜிஆர் படம் பாப்பியா, அவர் தான் லவர்கிட்ட கேட்பாரு, அப்பாவிடம் சொல்லிவிட்டு வந்தாயா, வீட்டில் இருந்தா சொல்ல விடுவானா, லூசா நீ விடமாட்டான், இப்பவே அறுத்துட்டு வந்துரு போயிடலாம். இல்லை இல்லை நான் வரத்துக்கு வரமாட்டேன், வேற காரணம் இருக்கு. என்ன காரணம், எங்க முதலாளிக்கு அழகான ஒரு பொண்ணு, அது 17 வயசு, தெருல ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்குது, அவன் பேர் ரகு. நேத்து நைட் ஒரே சண்டை எங்க ஐயாவுக்கும் அந்த பொண்ணுக்கும். என்ன சண்டை, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்குது இந்த பொண்ணு. அவங்க அப்பா சொல்லிட்டாரு, முடியாது அந்த ரகு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. நான் முன்னால இருந்தேனா, என்னை பார்த்து எங்க ஐயா சொன்னாரு அந்த பொண்ணுகிட்ட, இந்த நாய்க்கு வேணாலும் உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர உன்ன அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன், எங்க ஐயா வரட்டும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன்னுச்சான். இதை சொல்லிட்டு ஐயா சொல்லுவாரு, ஆசைப்படலாம் தகுதி வேணாமான்னு கேட்பார். நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், நமக்கு தகுதி இருக்கிறதா, அந்த தகுதியை எப்படி வளர்த்து கொள்வது, அந்த தகுதியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது எப்படி. ஒரு பேச்சாளராக நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு பல வாய்ப்புகளும் பல மனிதர்களை சந்திப்பதற்காக அந்த பெரும் பேரும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் எதை வளர்த்துக் கொள்ள வேண்டும், எந்த தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும், என்ன ஹோம்வொர்க் நான் பண்ணணும். இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இதுக்கு பின்னால் என்னுடைய உழைப்பு என்ன. லேட்டா வந்த மயர்ஸ் தம்பி சொல்லுது, தூங்கிட்டேங்க, அதே ட்ரெயின்ல தான் நானும் வந்தேன், நான் ஏன் தூங்கல, ஏன் தூங்கலன்னா அதுக்கு முன்னால நான் பேசணும், நான் 11 மணிக்கு போகணும், இப்பவே லேட்டு. நமக்கான கடமைகள் என்று வருகின்ற பொழுது நமக்கான சிரமங்களை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும்.